ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்டெரன். நீங்கள் பார்த்துருக்க செரோ ஸ்டூடியோ காசில்வேனியா சீசன் 4 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேம் அடாப்ஷன் சீரீஸ்லேயே பெஸ்ட்டு சீரீஸ் நம்ம காசில்வேனியாவை டெஃபினட்டாக சொல்லலாம். அப்பேற்பட்ட காசில்வேனியா இப்போது சீசன் 4 எண்டாக இருக்குது. என்ன தான் சீரீஸ் கன்க்ளூட் ஆயிருந்தாலும் ஃபியூச்சர் ஸ்டோரிக்கு நிறைய பிளாட் ஒன்றும் இருக்குது. இந்த சீசனில் டோட்டலாக 10 எபிசோடு இருக்குது. நம்மளுக்கு கூட டவுட் வரலாம், 10 எபிசோடு 10 ஆனால் சீரீஸோட பேஸப்போ கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட அனிமேஷன் ஹோல்சம்மாக இருக்குது. சோஃபார் வந்த சீசன்லேயே இந்த சீசன் பெஸ்ட்டு சீசன் நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். ஒரு பேட்டிலும் நம்ம மனசில் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேட்டில் இருக்குது. இது ஒரு 4-way war மாதிரி. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆலுகார்டோட பேட்டில் வில்லேஜை சேவ் பண்ணுறதுக்கு, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சைஃபான் பெல்மாண்ட், இன்னொரு சைடில் வந்து ஐசக்கும் கார்மிடா பேட்டிலும். அந்த பேட்டில் இந்த சீரீஸில் நின்று பேசுது. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பெல்மாண்ட்டும் டெத்தோட பேட்டிலும், அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆலுகார்டு ஃபேன்ஸுக்குலாம் ஸ்பெஷல் ட்ரீட்னே சொல்லலாம். 3rd சீசனில் பார்த்தீங்கன்னா ஆலுகார்டுக்கு எந்த பேட்டில் சீனுமே இல்லை. அவர் கேசலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவரோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் இந்த சீசனில் ஆலுகார்டு ஃபுல்லாக ஆல் அவுட் வாரில், அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆலுகார்டு வந்து பீப்பிளை சேவ் பண்ணுறதுனால நிறைய பேட்டில் சீன் இருக்குது ஆலுகார்டுக்கு. அப்புறம் இந்த சீரீஸோட ஃபினாலனால நிறைய ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் சீன்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பேட்டில் வந்து டெத்தும் பெல்மாண்ட்டும் மோதப்போது அந்த பெல்மாண்ட் ஃபேமிலியோட ஒரு லெகசியை பற்றி பேசுகிற மாதிரி சில சீன்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப எபிக்காக இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா பெல்மாண்ட் இறந்துருவாரா நம்ம நினைப்போம், கடைசியாக வருவார். அந்த சீன்லாம் ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஆலுகார்டு வந்து இப்போ ஒரு புது வில்லேஜை ஃபார்ம் பண்ணுற பேட்டில் முடிஞ்ச உடனே, இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு பிளாட் ஸ்டோரி எல்லாம் இன்னும் இருக்குது. இது சீசன் ஃபினாலே மாதிரியே இல்லை, ஒருவேளை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது கொண்டு போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆலுகார்டுக்கு தான் ஃபுல்லாக பேட்டில் இருந்துச்சு. சைஃபா பெல்மான் பார்த்தீங்கன்னா அவங்க நைட் கிரீச்சர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இந்த கிங்டமில் என்ன தான் நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்க ஒரு வில்லேஜில் மாட்டிக்கிறாங்க. அவங்க ஒரு 6-7 எபிசோடு ஃபுல்லாகவே அந்த வில்லேஜில் தான் கழிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு ஆலுகார்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேசிலேருந்து பக்கத்தில் இருக்க வில்லேஜை போய் நைட் கிரீச்சர்ஸ் கூட சண்டை போட்டு பீப்புளை காப்பாற்றுறாரு. ஸோ அவருக்கு அதிக ஸ்க்ரீன் டைம் அப்போ கொடுக்கப்படுச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து ஐசக் கார்மிலா பேட்டில், ஹெக்டரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஐசக் இப்போ வந்திருப்பார். அதனால் அவர் கார்மிலா கூட பேட்டில் போக வேண்டியதாக இருக்கும். அது ஒரு ஆல் அவுட் வார் மாதிரி இருந்துச்சு. வேம்பையர் வர்சஸ் நைட் கிரீச்சர்ஸ், ஐசக்கோட நைட் கிரீச்சர்ஸ் ஆர்மியும் கார்மிலாவோட வேம்பையர் ஆர்மியும் அந்த பேட்டில் சீன்ஸ்லாம் ஒரு ஃபுல் த்ரூ அவுட் வார் ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுத்துச்சு. எங்கே பார்த்தாலும் சாவு மரணம் தான். இதோட அந்த வேம்பையரோட வேர்ல்ட் டாமினேஷன் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு தான் சொல்லணும். அதாவது ஹியூமன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாணி அந்த நியூ வில்லன், அதாவது டெத்து வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பிளாட் போட்டிருப்பார். எப்படியாவது டிராகுலா கோர்ட்குள்ளே நுழைஞ்சி அதாவது வேர்ல்டில் இருக்க எல்லா ஹியூமன்ஸுமே கொலை பண்ணணும். டெத்தோட பவர் எப்படி வரும் பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல ஒரு மரணம் இருக்கோ அதோட ஸ்பிரிட்டை வந்து அது கன்சியூம் பண்ணிக்கும். ஒரு டெத்து எங்கே ஹேப்பன் ஆகுதோ அதுதான் வந்து அதுக்கு எனர்ஜி தரும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாருமே அழிச்சா வேர்ல்டே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், அதாவது ஒரு ஆல் அவுட் டிமென்ஷன்லேயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஸ்பிரிட்டாக இருப்பேன் தான் டெத்தோட பிளான். நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது வாணி தான் டெத்துன்னு நம்மளுக்கு வந்து லாஸ்ட் எபிசோடில் தெரிய போகுது. அந்த மூமெண்ட் வந்து ஒரு ஓஎம்ஜி மூமெண்ட்டாக இருக்கும். யாருமே அந்த இடத்துல எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் ஏன் வாணி கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு. நான் கூட ஸ்டோரியை மூவ் பண்ணுறதுக்கு தான் இருக்குன்னு பார்த்தேன். கடைசியில் அது ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும். யாருமே அந்த இடத்துல எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை. அப்புறம் டெத் வர்சஸ் பெல்மாண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட், பா என்ன ஒரு ஃபைட்டுங்க, ரொம்ப ஃபியர்ஸமான பேட்டிலாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க, 1-on-1 பேட்டில். அம்மா பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரான அந்த டெத்து கூட தனியாக பேட்டில் போய் இறங்குவார் பெல்மாண்ட். அந்த பேட்டில் சீன்லாம் அனிமேஷன்லாம் சான்ஸே இல்லைங்க. அந்த நடுவில் கேசல் உடஞ்சி பறக்க போது அந்த மிட் ஏரில் அந்த பேட்டில் இருக்கும். வெறும் மார்னிங் ஸ்டார் மட்டும்தான் இருக்கும் பெல்மான் கிட்ட. அந்த நைஃப் ஒன்று இருக்கும், அந்த நைஃபுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கப்புறம் பெல்மான் கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹவுஸ் ஆஃப் பெல்மான் புக்கில் இருந்து பெல்மான்ட் என்னென்ன கற்றுக்கிறாருன்னு அவர் அங்கே க்ளீனாக அதை எக்ஸ்போஷர் பண்ணுவார். நம்மளே ஒரு செகண்ட் பெல்மான்ட் இறந்துட்டாரா அந்த மாதிரி நினைப்போம். கடைசியாக 2 weeks கழித்து திரும்பி வருவார். அப்போ தான் சொல்லுவார் இந்த மாதிரி இன்ஃபினிட் காரிடரில் நான் மாட்டிக்கிட்டேன், சார் ஜெர்மைன் வந்து என்ன இன்ஃபினிட் காரில் போட்டார், அப்புறம் 2 weeks கழிச்சு வந்தால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிட்டாரு. நம்மளுக்கு வந்து இது மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தா சார் ஜெமைன் தான் சொல்லணும். ஆனால் அவர் வந்து ஒரு டூலாக டெத்தால் யூஸ் பண்ணப்பட்டார் தான் சொல்லணும். அதாவது அவர் ட்ரிக் பண்ணி அவரோட லவ்வரை பார்க்கலாம் 1 last time
அவங்க கூட சேரணும்னு அந்த ஆசையில் இந்த மாதிரி தப்பு பண்ணுவார். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா டிராகுலா வந்துடுவாங்க, அதாவது அந்த அல்டிமேட் ஆல்கமி கோலை வந்து பர்சியூம் பண்ண பார்ப்பாங்க. ஒரே ஒரு பாடியில் வந்து ஒரு மேலையும் ஃபீமேலையும் அப்படியே போத்தை வந்து ஒரு பாடியில் வந்து கனெக்ட் பண்ணுறது, அதுதான் ஆல்கமியோட அல்டிமேட் கோல். அதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணுவார், கடைசியாக ஃபெயில் ஆகிடுவாங்க. அம்மா ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லேருந்து திருப்பி வந்த டிராகுலாவும் அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஹியூமன் வேர்ல்டில் தான் இருப்பாங்க. கடைசியாக அதை ஒரு சின்ன மினி கிளிப் மாதிரி காட்டுவாங்க, அதோடு முடிச்சுப்பாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம், நம்ம ஆசை வந்து வேர்ல்டு சுற்றி பார்க்கணும்னா அதுக்கு போகலாம்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஆலுக்காடை பார்க்க வேணாம், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், ஆனால் நம்ம போய் அவனை டெஃபினட்டாக பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க. இதிலே தெரியுது இன்னும் நிறைய பிளாட்டெல்லாம் இருக்குது, ஒரு வேர்ல்டு கிரியேஷன் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐசக்கும் ஹெக்டரும் இருக்காங்க. ஐசக்கோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஸ்க்ராட்சிலேருந்து கிரியேட் பண்ணணும், அது வந்து ஐசக்கோட ஆசை. எல்லாருமே வாடுறதுக்கு ஒரு நல்ல இடத்த வந்து அமைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாட் ஸ்டோரினா நிறையவே இருக்குது, ஸ்டோரி எண்டான மாதிரி தெரியல. ஆனால் இன்னும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது குவெரிஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.